பட்ஜெட்ல வில்லா வாங்க. பட்ஜெட் ஹவுசிங் தானே பெஸ்ட் சாய்ஸ். ஃபார் புக்கிங் கால் 7667-500-500. கடந்த 3 வருஷத்துல தலித்துகள் மீதான தாக்குதல் வந்து 40% அதிகரிச்சிருக்கு. தன்மான இழப்பு அது. காந்தி அரிஜன்ங்கிறது காந்தியின் புரட்டா சொல்லாத, ஆதி தமிழன் சொல்லு. அந்த வார்த்தையை அவர் பேசுவாருங்க, அவர் பேசுவார். அவர் தலித்துன்னு சொல்லுவார். தலித்து எந்த மொழி சொல்? அவர் பேசுவாரு. அதை ஏற்கிறேன், அதை நான் ஏற்கிறேன். அது அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்லை, நாங்கள் முன்வைக்கிற நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆதி தமிழ் குடி மகனுடைய உடலை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தடுத்திருக்கலா இல்லையா? இறந்தவனெல்லாம் தெய்வமாயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்கள் மாற்று பாதையில் கொண்டு போக சொல்லியிலே ஒழிய கொண்டு போக பார்த்துக்கோம்னு நீங்கள் சொல்லலை. இப்போ விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரதம் இருக்கு. ஏன் வெயிலில் உட்காந்துருக்கு? இப்போ ஏன் உட்காந்துருக்க? நாற்காலி போட மாட்டேங்கிற, உட்கார விட மாட்டேங்கிற. நீ ஒரு இதுலேயும் அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற. உயர்ந்த சாதின்னு இருக்கிற துணைத் தலைவர் இருக்கார்ல ஊராட்சி மன்றம், அவர் தான் போட்டுக்கிறாரு. அப்போ எங்கே இருக்குது சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் எங்கே? தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டதுனால அவள் பிரசிடென்ட் ஆயிருக்கா, ஊராட்சி தலைவர் ஆயிருக்கா? இல்லைன்னா என்னாகும்? நாட்டின் முதல் கொடி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவன். நீங்கள் ஐயா அத்வானி வீட்டில், அத்வானி வீட்டில் ஐயா மோடியும் அத்வானி உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா திரௌபதி முர்மு கை கட்டி மூலையில் நின்றுக்கிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த நிலைமைனா சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்கும்? அப்போ எங்க இருக்கு, எங்க இருக்கு உரிமை, எங்க இருக்கு ஜனநாயகம், எங்க இருக்கு இந்த சமூக நீதி? கடந்த 2 நாட்கள்ல நாம் தமிழ் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகள் குழுவில் இருந்து 2 பேர் விலகியிருக்காங்க கட்சியை விட்டு. தொடர்ந்து தலைமை மீது அதிருப்தியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது இருக்கிறதா? அது இருக்கிறதா தம்பி? போகும்போது இருப்பாங்க, இவ்வளவு நாள் இப்ப திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்க வேண்டியதான். அதெல்லாம் இருக்கிறதா போறதுதான், அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை அது இல்லை. அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசுகிறாங்க, அது பேசிட்டு போகிறோம். பொது வழியில் பேசுனா, என்னை பற்றி பேசுனா நீங்கள் போடுறீங்க, அதனால் பேசுகிறாங்க. கட்சியை நான் தானே நடத்தி போகிறேன், என்ன தானே குற்றச்சாட்டு? தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க, இல்லை இல்லை கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யார்? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசு வசூலிச்சிட்டாரு. அது சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்ல என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காமல் பேசாமல் இருந்தான். அதை போய் பேசிட்டுக்கணுமா? எனக்கு தகுதியாக இருக்குமா இல்லை தரமாக இருக்குமா சொல்ல? இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். கட்சிக்குள்ளே ஒரு வளர்ற கட்சியில் சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறதா, அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையாக பேசிட்டுக்காது. இவ்வளோ நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுனீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை, அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை.